அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் தமிழ் சேனலுக்காக நான் உங்கள் ரமேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், லாஸ்ட் வீக் 21st வந்து ஜியோ நிறுவனம் ஜியோ ஃபைன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து 99 ருபீஸ் இருக்கிறது அப்படின்னா 1 இயருக்கு நியூஇயர் ஆஃபர் பிளானு கேரி ஓவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நீங்கள் மந்த்லி வந்து 303 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக 28 அன்றைக்கி இன்னும் பல பிளான்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகலாம். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இதில் 10 வகையான பிளான் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னே சில விஷயங்களை சொல்லிடுறேன். அது மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே புதிய ஜியோ சிம் வாங்குறாங்க, ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அவங்க வந்து இந்த மார்ச் 31க்குள்ளே இந்த ஃப்ரீ மெம்பர்ஷிப்புள்ள 99 ரூபா கட்டி உள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மார்ச் 4 மேலே ஏன்னா புதுசாக சிம் வாங்கினேன், அவங்க வந்து அப்போயே வந்து ஜியோ ஃப்ரீ மெம்பர்ஷிப்புள்ளே வந்தால் தான் அவங்க சிம் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் இருக்க 10 பிளானோட சேர்த்து ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கும் நான் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கும் உள்ள கம்பேரிசன் சேர்த்து பார்த்துக்கலாம். 10 முறை ரீசார்ஜ் பண்ணால் 2 ப்ரைம்லையும் சரி நான் ப்ரைமும் சரி வேலிடிட்டி வந்து 1 டேஸு. அன்லிமிட்டெடு வாய்ஸ் கால் ரெண்டுத்துலேயும். டேட்டா பார்த்தா ப்ரைமில் வந்து 200 MB நான் ப்ரைமில் 100 MB கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஓகேவா, அடுத்தது வந்து 49 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், ரெண்டுமே வந்து 3 டேஸ் வெரைட்டி, ரெண்டுமே அன்லிமிட்டெட் கால்ஸு. டேட்டா பார்த்தா ஃப்ரைம் வந்து 600 MB நான் ஃப்ரைம் வந்து 300 MB கொடுக்குறாங்க, SMS அன்லிமிட்டடு. அடுத்தது வந்து 99 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், ரெண்டுமே வந்து 7 டேஸ் வெரைட்டி, கால் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ, டேட்டா வந்து ஃப்ரைம் வந்து அன்லிமிட்டடு, நான் ஃபைவ் வந்து 0.6 GB தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 GBனா 7 நாளைக்கு 7 GB ஃப்ரைமில் கிடைக்குது, அதில் 0.6 தான் கிடைக்குது. ஓகேவா, SMS வந்து 2 அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 149 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், 2 வந்து 28 நாள் வாலிட்டி, கால் வந்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலு 2, டேட்டா வந்து ஃப்ரைமில் வந்து 2 GB தராங்க, அதில் வந்து 1 GB தராங்க. அடுத்து வந்து 93 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், 2 வந்து 28 டேஸ் வேலிட்டி, அன்லிமிட்டெட் கால்ஸு, ஃப்ரைமில் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க. ஓகேவா, இதில் வந்து நான் ஃப்ரைமில் வந்து 2.5 GB தந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 GBனா 28 நாளைக்கு 28 GB ஆகுது, அதில் வந்து 2.5 GB தான் அன்லிமிட்டெட் SMS கொடுக்குறாங்க. அடுத்தது 499 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், ரெண்டுமே வந்து 20 டேஸ் வேலிடிட்டி, அன்லிமிட்டெட் கால் ஃப்ரீ, ப்ரைமில் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா ஃப்ரீ, அதாவது ஒரு நாளைக்கு 2 GB, அப்போ 28 நாளைக்கு 56 GB தராங்க. இதில் வந்து டோட்டலாகவே 5 GB தான், 28 நாளைக்கு 5 GB யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, 2 SMS அன்லிமிட்டெட். அடுத்தது 999 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் ப்ரைம் வந்து 6 டேஸ் வேலிட்டி கொடுக்குறாங்க, ஆனால் நான் ப்ரைம் வந்து 3 டேஸ் தான் வேலிட்டி, நான் ப்ரைமில் 3 டேஸ் தான் வேலிட்டி. 2 அன்லிமிட்டெட் கால்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரைமில் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா உண்டு, 60 GB கொடுக்குறாங்க 60 நாளைக்கு. 60 நாளைக்கு நீங்கள் எப்படி நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதில் வந்து டோட்டலாக 60 நாளைக்கு 12.5 GB தான். ஓகேவா, 2 அன்லிமிட்டெட் SMS கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து 1999 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், ப்ரைமில் வந்து 90 டேஸ் வரைக்கும், நான் ப்ரைமில் வந்து 30 டேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க.
அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குறாங்க ப்ரைமில், அதில் வந்து 30 GB கொடுக்குறாங்க. 125 GB டேட்டா வந்து நம்ம இந்த 90 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 90 நாளைக்கு 30 நாளைக்கு 30 GB ஓகேவா. அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் உண்டு. அப்புறம் 4999 ரீசார்ஜ் பண்ணால் ஃப்ரைமில் வந்து 180 டேஸ் வரட்டியும் நான் ஃப்ரைமில் 30 டேஸ் வரட்டியும் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலேயும் அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு, டேட்டா அன்லிமிட்டட் ஃப்ரைமு, அதாவது 350 GB கொடுக்குறாங்க. இந்த 180 டேஸுக்கு 180 GB, இதில் வந்து 30 நாளைக்கு 100 GB ஓகேவா. அடுத்தது 9999 ரீசார்ஜ் பண்ணேன், ப்ரைமில் வந்து 1 இயர் வரட்டி கொடுக்குறாங்க, நான் ப்ரைமில் வந்து 30 டேஸ் வரட்டி ஓகேவா. அன்லிமிட்டட் கால் ரெண்டுத்துலேயும் உண்டு. ப்ரைமில் வந்து அன்லிமிட்டட் டேட்டா, அதாவது 750 GB கொடுத்துட்றாங்க 1 இயருக்கு ஓகேவா. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 200 GB, அதாவது 30 நாளைக்கு 200 GB கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டேட்டாவை பார்த்தோன்னா பூஸ்டரும் போட்டுக்கலாம், அந்த வேலிடிட்டிக்குள்ளே இந்த யூஸ் ஆகும் ஓகேவா. அதுக்கு வந்து ஒரு 5 பூஸ்டர் பேக் கொடுக்குறாங்க. 11 ரூபாய்க்கு போட்டால் 0.1 GB, 51 ரூபாய்க்கு போட்டால் 1 GB, 91 ரூபாய்க்கு போட்டால் 2 GB, 200 ரூபாய்க்கு போட்டால் 5 GB, 300 ரூபாய்க்கு போட்டால் 10 GB கொடுக்குறாங்க. இதே மாதிரி போஸ்ட் பெய்டில் ஒரு 3 பிளான் கொடுக்குறாங்க, 303, 499, 999 ஓகேவா. 303 ரூபாய்க்கு பார்த்தா ரெண்டுமே அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு, ப்ரைம் வந்து அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குறாங்க, 30 GB, அதாவது 1 டேக்கு 1 GB மெமரி, 1 மந்த்துக்கு 30 GB ஓகேவா. இதில் 1 மந்த்துக்கு 2.5 GB தான் தராங்க. ரெண்டுத்துலேயும் அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ். 499 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு, டேட்டா ஃப்ரைமில் வந்து 60 GB தராங்க, இதில் 5 GB தராங்க, அதாவது 1 நாளைக்கு 2 GBன்ற மாதிரி 30 நாளைக்கு 60 GB ஆகுது. அப்புறம் 999, அதாவது 999 ரீசார்ஜ் பண்ணால் 2 GB வாய்ஸ் காலு, இது அன்லிமிட்டட் டேட்டா, அதாவது 60 GB வந்து ஃப்ரைமில் தராங்க, அதில் வந்து 12.5 GB தராங்க ஓகேவா. 30 நாளில் 60 GB ஃபோனெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஓகேவா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரைம் ஆகிட்டு ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் வந்துடுறீங்க, சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னா உங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து இன்கமிங் எஸ்எம்எஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து அதுவும் கட் ஆகிடும் ஓகேங்களா. அது இல்லாத ஜியோ ஃப்ரைமுக்குள்ளே வந்தால் இன்னும் பல ஆஃபர்கள் தரப்பலாம் அப்படின்னு சொல்லி ஜியோ தரப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஜியோ ஃப்ரைமுக்குள்ளே வருவீங்களா அப்படின்றதையும், வந்தால் எந்த பிளானில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்றதையும், சப்போஸ் வரலனா நீங்கள் நான் ப்ரைமாக இருந்தால் என்ன பிளான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருங்க, பிடிச்சா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஓகே, பாய்.